தான் தான் குடும்பம் நினைக்கிற அத்தனை பேருக்குமே ஒன்று தெரிஞ்சாகணும், அவங்க வாழ்க்கையில் வந்த வாழ்க்கை துணை வந்து சொசைட்டிலேருந்து வந்தவங்க தான் ஒன்று இருக்குது. நாளைக்கு அவங்க குழந்தைகளுக்கான வாழ்க்கை துணையும் சொசைட்டி தான் கொடுக்கணும். ஸோ சொசைட்டியை நேசிக்காமல் ஒருத்தர் வாழ்கிறதுங்கிறது அவர் தனக்கு பண்ணிக்கிற பெரிய துரோகம்னு அர்த்தம் நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ சொசைட்டி நேசிக்காமல் இருக்கவே முடியாது, இது நேசி தான் வாழணும். ஏன்னா இப்போது என் பையனுக்கும் பொண்ணுக்குமே நாளைக்கு அவங்க வாழ்க்கை துணைக்கு வேறு யாராவது குழந்தை பெற்று அதை பத்திரமாக வளர்த்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ நான் வேறு யாரோ ஒருத்தர் நம்பி தான் இருக்கிறேன்னு அர்த்தம், சொசைட்டி தாராளமாக அதை டிபெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே சொசைட்டியை சார்ந்து தான் இருக்கணும்னு நான் என்னுடைய முக்கியமான ஒப்பீனியன் அது. ஸோ அதை தாண்டி தன்னலமாக மட்டும் யோசிக்கிறவங்க, தான் தான் குடும்பம் மட்டும் யோசிக்கிறவங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்தவங்களே சொசைட்டிலேருந்து வந்த ஒரு நபராக தான் இருப்பாங்க, அது எப்படி உணராமல் போனாங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வெங்காய விபத்து ஏற்பட்டுச்சு, ரோட்டில் அடிபட்டு போயிடுச்சுன்னா யாராக வந்து காப்பாற்ற ஒரு மனுஷனாக இருக்கட்டும், எல்லாமே சொசைட்டி சார்ந்தா இருக்கிறவங்களையும். ஸோ இது மாதிரி தன்னையும் தன் குடும்பத்தை மட்டுமே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அலர்ஜி தான், அவசியம் தான். அது ஆக்சுவலாக நான் யாரை பார்த்து புறம்பட்டது இல்லை பிரதர், எனக்கு அது ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது பிரதர், அது வேறு வேலை இல்லை, அது அவசியமற்றது நினைக்கிறேன். பக்கத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுலாம் தேவையில்லாது, எனக்கு பசிக்குதா சாப்பிட்றேன், நான் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன், அவன் இவ்வளோ சாப்பிட்றான்னா அவன் தெம்பு இருக்க போல இருக்கு அவன் சாப்பிட்றான், ஓகே ஃபைன், எனக்கு இவ்வளோ தான் முடியுதான் அவ்வளோ சாப்பிட்டுக்கிறேன் நான்னு சொல்கிறேன், அதை தாண்டியெல்லாம் நான் அவசியம் இல்லாததுன்னு தோணுது, என் வாழ்க்கைக்குமே அவசியம் இல்லாதது தெரியல. இல்லை ப்ரெஷர் எனக்கு பணத்தில் இல்லை, எனக்கு சுற்றி இருக்க ஆளுங்கிட்ட இருந்துருக்கு, அது சகஜம்தான். அது நான் ஒன்றுமே இல்லாத போதும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஏதோ ஆனாலும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க, அப்போ வேற ஏதாவது கம்பேர் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு எப்படி மதிக்காமல் இருக்குதுன்னு தெரியல, ட்ரை பண்ணுக்கிறேன், அது முடியல. அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலே இந்த சமுதாயம் ஏதாவது ஒன்று வச்சு அழுத்திட்டுருக்கோம், அது எல்லாருமே இருக்கும், குடும்பம் நண்பர்கள் இல்லை எல்லாருமே யாராவது ஒருத்தர், அது எல்லாமே வந்து நம்மளை பிடிக்காமல் இல்லை, நம்ம மேலே அது அதீத அன்பால் வர கேட்டார் அப்படின்னு ஏதாவது வரும், இது எல்லாமே அன்போட வெளிப்பாடு தான், அதனால் அதை எதிர்க்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. பட் அது கொஞ்ச நாள் பழகுது, இங்கே எல்லாமே பழகிறதுல ஒரு எல்லாமே பழகுது, நம்ம முன்னாடி இங்கே நடக்கிற அரசியலில் நடக்கிறதோ இல்லை இப்போ நடந்துட்டுருக்கதோ எல்லாமே நமக்கு பழகுது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாத்தையும் பண்ணீங்க, ஈகோ எதுக்குன்னே தெரியலது, சில சமயம் ஈகோ தான் உங்களை காப்பாற்றும், ஈகோ தான் சிந்திக்க வைக்கும், ஈகோ தான் அழிக்கும், அது ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அது இருக்குது. எனக்கு ஈகோ ஏதாவது ஒன்று 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 எனக்கு ஈகோ ரைஸ் ஆச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டா நான் நல்லது, நான் சேஃப் ஆகிட்டேன்னு அர்த்தம், நான் ரியலைஸ் பண்ணேன்னா அந்த ஈகோ என்னை கொன்றும், யாராவது ஒன்று டீஸ் பண்ணானே ஈகோ தான் இங்கே புத்தி யோசிச்சு வச்சு கவுண்டர் கொடுக்க வைக்கும், ஈகோ தேவை ஆனால் அது ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான டூல்னு நான் நம்புகிறேன். அதுதான் உங்களுக்கு ரோஷம் வர வைக்கும், ரெண்டு வார்த்தை பேசினோடனே உங்களுக்கு ரோஷம் வருதுல்ல, அது ஈகோ தான், அது ரோஷம் தான் நான் திரும்பி ஏதாவது கொடுக்குன்னு தோணுங்க, அப்போ புத்தி குறைக்கணும், நான் பதில் கொடுக்க வேண்டியது பதில் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவன் தகுதியானவனே யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தகுதி இல்லைனா பதில் கொடுக்க மாட்டேன், நான் பேசாமல் போயிடுவேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் முன்னாடி யாராவது ஈகோ காட்டினாங்கன்னா நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற வேணாமனு யோசிப்பேன், நான் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னா ஐயோ மன்னிச்சுக்கோங்க தெரியாமட்டேன்ட்டு போயிடுவேன் நான், இல்லை எனக்கு தேவைப்பட்டதுன்னா பதில் சொல்லுவேன், இவ்வளோ தான் அந்த இடத்துல அது தேவைப்படுது, ஆனால் என்னைக்காக வரணும் அது உங்களுக்கு நோண்டும், அதுவும் நீங்கள் இந்த ஃபார்மில் இருக்கிற இடத்துல ஈகோ கண்டிப்பாக இருக்கும், அது வந்து தேவையா தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிற கட்டத்தை நம்ம மக்கள் செய்கிறதோ உடஞ்சி போகிறதோ இல்லை தோற்று போகிறதோ பின்தங்கி இருக்கிறதுங்கிறது அவசியம் இல்லை, அது ஒரு அனுபவம், அது அனுபவமாக தான் பார்க்கணும். சோ பின்வாங்குதல் குற்றம் அப்படிங்கிற ஒரு தியரி தான், பின்வாங்கினா வாங்கப்பா ஆமா வந்துருவோம் மேல, ஆமா நான் பின்வாங்கினேன்னா போ அப்படிதான் கேக்கணும், ஆமா அவ்வளவுதான். ஏன்னா இந்த ரியாலிட்டியில பின்வாங்காதே விட்டே விடாதேன்னு தான் பெரும்பாலும் சொல்லப்படுது, தட்ஸ் வை வானமே இல்லை அப்படின்லாம் இல்லவே இல்லை, நீ நினைக்கிறதா நீ நினைக்கிற வரைக்கும் வாழலாம், வாழ்ந்தமா இல்லைன்னா பேச்சு. நான் விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்றதுக்காக இந்த கேள்வி கேட்கல, நான் கவனிச்ச வரைக்கும் ஏன் எப்போதுமே ஒரு சிம்பிள் ஃபோக்காவே இருக்க பாக்குறீங்க? நான் சிம்பிளாலாம் இல்லை, நான் கெத்தா தான் இருக்கிறேன், சிம்பிளா தெரிஞ்சு வெளியே நான் என்ன பண்ணுவேன், சிம்பிள் இல்ல சிம்பிளா பிரசன்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அது என்ன கான்ஃபிடன்ட் வச்சுக்கோங்களேன்.